கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் ஜீவிக்கிறவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கின்றார். அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. எனக் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க வேண்டிய வாக்குத்தத்த வசனம், ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் தருவார் என்று காத்து கொண்டிருந்த போது, எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு வேத வசனத்தை அடியனுடைய இருதயத்திலே போட்டார். அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானித்து நாம் முன் செல்லுவோம். வசனத்தின்படியே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:18 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். இந்த வசனத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாம் தியானிக்கின்ற இந்த தியானத்திற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். தனிப்பட்ட மக்கள் வாழ்க்கையிலே பணப்பிரச்சனை நிமித்தம் சோதிக்கப்படுவது, தனிமையின் நிமித்தம் சோதிக்கப்படுவது, உட்கொள்ள உணவு இல்லாமல் சோதிக்கப்படுகிற நிலை, வளர வேண்டிய விதத்தில் வளர முடியவில்லையே, முன்னேற வேண்டிய விதத்தில் முன்னேற முடியவில்லையே, இதற்கெல்லாம் பலவிதமான முட்டுக்கட்டைகளும் தடைகளும் நமக்கு இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி சோர்ந்து போயிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதலால் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே அவர் சோதிக்கப்பட்டு பல பாடுகளை பட்டு அவர் பூரணராகி ஜெயம் பெற்றவராயிருக்கின்றார். அதனால்தான் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் எனக்கு யார் உதவி செய்வா, யார் என்னை தேற்றுவா, யார் என்னை ஆற்றுவது, நான் போகிற பாதை கடினமாயிருக்கிறதே, நான் சிந்திக்கிற பிரச்சனை என்னை நிலைகுலைய வைக்கிறதே என்று சோர்ந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு, சோதிக்கப்படுகிறவர்களும் அநேகர் உண்டு. ஆனால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். இன்றைக்கு அவரை தேடிக்கொண்டிருக்கிற, அவரை நாடிக்கொண்டிருக்கிற, அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். அவர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார் என்பதை பற்றி ஒரு சில வசனங்களின் மூலமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9:22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன்னுடைய மகனால் சோதிக்கப்பட்டு பாடுபட்ட ஒரு தகப்பனின் சோதனையில் அந்த மகனிடமிருந்த பிசாசை துரத்தி உதவி செய்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிள்ளை நிமித்தம் ஒரு தகப்பன் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான். அந்த பிள்ளையை குறித்து அவனுக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அந்த பிள்ளையை குறித்து எப்பொழுதும் அவனுக்கு துக்கம், வேதனை, பாடு. ஏனென்றால் அந்த பிள்ளையை பிசாசானவன் தண்ணீரில் தள்ளுகின்றான்.
சில நேரங்களில் நெருப்பில் கொண்டு போய் தள்ளுகின்றான். எத்தனை முறைதான் இந்த தகப்பன் அந்த பிள்ளையை காப்பாற்றுவான்? எத்தனை முறைதான் அந்த பிள்ளைக்கு தகப்பன் உதவி செய்வான்? சோர்ந்து போய்விட்டான், களைத்து போய்விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு பல விதங்களில் சோதனைகளும் பாடுகளும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் போகின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அதாவது பிள்ளைகள் வாழ்வில் அந்தந்த காலகட்டத்தில் நடைபெற வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காவிட்டால் பெற்றோருக்கு அது ஒரு வேதனையாக, சோதனையாக காணப்படுகின்றது. நன்றாக கல்வி கற்க வேண்டிய நாட்களில் கல்வி கற்றால்தான் சந்தோஷம். கல்வியை கற்று நல்ல வேலைவாய்ப்புக்குள்ளே சென்றால்தான் பெற்றோருக்கு சந்தோஷம். நல்ல வேலைவாய்ப்பை பெற்று பிள்ளைகள் குடும்பமாகி இந்த சமுதாயத்திலும் சபையிலும் சாட்சியாய் வாழ்ந்தால்தான் பெற்றோருக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட நிலைமை இல்லாவிட்டால் பெற்றோருடைய வாழ்க்கையிலே துக்கம். என் பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே என்று கலங்குகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெற்றோராகிய நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை குறித்து நீங்கள் நொந்து போக வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து சோர்ந்து போய்விடுகிறார்கள். என் பிள்ளைக்கு நான் எவ்வளவோ உதவி செய்கின்றேன், அவன் முன்னேறவில்லை. மேலும் மேலும் அவன் கடன் பிரச்சனைக்குள்ளே விழுந்து விடுகிறான், அல்லது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு நான் அங்குமிங்கும் அலைய வேண்டியதாக இருக்கிறது. பல லட்சங்களை செலவு பண்ணி என் பிள்ளையுடைய காரியங்களை சரிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளையால் எனக்கு நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை என்று கலங்குகிற பெற்றோர்கள் அநேகர் உண்டு. அநேக நேரங்களில் இந்த பிள்ளையை பெற்றதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கல்லையோ அம்மிக்கல்லையோ பெற்றிருக்கலாமே என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அநேக நேரத்தில் இந்த பிள்ளையை பெற்றதற்கு பதிலாய் ஒரு தென்னையை வைத்திருக்கலாமே, நன்றாக இளநீர் குடிப்பேனே என்று நினைக்கிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட நினைவுகளில் இருக்கிற நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய ஒருவர் இருக்கின்றார். அவரை நீங்கள் உண்மையாய் தேடுவீர்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்காக அவரை உண்மையாய் நாடி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கிறிஸ்து பல பாடுகளின் வழியாய் சென்றவர், துன்பங்களின் வழியாய் சென்றவர். நீங்கள் சோதிக்கப்படுகிற, பாடுபடுகிற அனுபவங்களிலே உங்களை தேற்றும்படியாய், உங்களை ஆற்றும்படியாய், உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவர் உங்களை தேடி வருகின்றார். இந்த வாலிபனை அந்த தகப்பன் கொண்டு வந்து சொல்லுகிறார், நீர் எங்கள் மேல் மனதிறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் உதவி செய்யும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த மோசமான நிலையை நல்ல நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கிறிஸ்துவை சந்திப்பீர்கள் என்றால், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நல்ல விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்திலே விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். விசுவாசம் இல்லாத ஒரு தகப்பனாகத்தான் இந்த பிள்ளையை வைத்து கொண்டு அவன் பல வருடங்களாக காணப்பட்டான். இப்பொழுது விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று சொன்ன பொழுது அவன் மனம் கலங்கினான், கண்ணீர் வடித்தான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறி ஜெபித்தான். அந்த ஜெபத்தை பார்த்த கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வந்ததை கண்டார். அந்த பிள்ளையை பிடித்திருந்த அசுத்த ஆவியை அதட்ட அது நுரைதள்ளி கீழே விழுந்து அவன் செத்தவன் போல காணப்படுகிறான். இயேசு வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறார். அந்த பிள்ளையை தகப்பனிடத்திலே ஒப்புவித்தார். அந்த நாள் முதற்கொண்டு பிள்ளையை குறித்து அவன் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த சஞ்சலம் மாறிற்று.
என்னுடைய பிள்ளையினிடத்தில் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த நிலையெல்லாம் மாறி அவன் மிகப்பெரிய உதவியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நம் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வருகின்றார். பெற்றோராகிய நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் பெண் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் ஆண் பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து இப்படி உங்களுடைய பிள்ளைகளை இந்த தேசத்தில் அற்புதங்களாக அடையாளங்களாக வைக்க அவர் வல்லவராக இருக்கின்றார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவாராக. இரண்டாவதாக நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:2 வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். தன் மகனை பலியிடுவதற்காக சோதிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு முட்புதரிலே சிக்கிய ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்து தேவன் உதவி செய்கிறதை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆண்டவர் 75 வயதிலே அழைத்தார். 100 வயதிலே அவனுக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார். அவன் 25 வருட காலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டே இருக்கின்றான். 100 வயதில் 25 வருடத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஒரு அருமையான மகனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மகன் வளர்ந்து செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறான். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற நேரத்தில் இந்த பிள்ளையை உன்னுடைய ஏகசுதன் உன்னுடைய புத்திரனை எனக்காக மோரியா மலையிலே நீ பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சோதனையான அனுபவத்தை வேதனையான அனுபவத்தை அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பலியிடுவதற்காக அந்த பிள்ளையை அவன் கொண்டு போகின்றான். ஆண்டவர் கேட்ட உடனே கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கின்றான். இன்றைக்கு அநேகருக்கு பெற்றுக்கொண்டே இருப்பதுதான் சந்தோஷம். ஆனால் கொடுப்பது சந்தோஷம் அல்ல, அதை துக்கமாகவே அநேகர் நினைக்கின்றார்கள். 10 11 ஒன்று சேர வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர ஒன்றை இழப்பதற்கோ ஒன்றை குறைத்து கொள்வதற்கோ யாரும் விரும்புவதில்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற உலகம், அப்படிப்பட்ட மக்கள்தான் தேசத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அந்த பிள்ளையை எனக்கு கொடு என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியோடு அவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அப்படியே முழுமையாக கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த பிள்ளையை ஆபிரகாம் 1000 முத்தமிட்டு கொஞ்சி வளர்த்த செல்லப்பிள்ளை, கட்டி அணைத்து தூக்கி வளர்த்த அன்பு பிள்ளை. பலியிடுவது சோதனை மட்டுமல்ல, அது ஒரு வேதனையான காரியமும் கூட. அவன் இந்த சோதனையிலே விசுவாசத்தை பேசிக்கொண்டே அவன் போகின்றான். வேலைக்காரர்களிடத்திலே விசுவாசத்தை பேசுகிறான். நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் தொழுதுவிட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறான். தன் மகன் நெருப்பு இருக்கிறதே, விறகு இருக்கிறதே, தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும் பொழுது அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறான். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் எனக்கு கார் வேண்டும் பைக் வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் தருவார், நீ அவரை நோக்கி பாரு என்று சொல்லி விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம் தேவையை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவர் பெரியவர் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? ஞாபகப்படுத்தியிருக்கிறீர்களா? ஆபிரகாம் தன் சோதனையோடு கூட, தன்னுடைய பிரச்சனையின் வேதனையோடு கூட அவன் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவனும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற மனிதனாய் கடந்து போகின்றான். இப்பொழுது அவன்
பலிபீடம் கட்டுகிற அந்த எல்லை வரைக்கும் அவன் சோதனை இருந்தது. அந்த பலிபீடத்திலே விறகை அடுக்கும் வரைக்கும் சோதனை இருந்தது. தன்னுடைய மகன் ஈசாக்கை அதன் மேல் தூக்கி வரைக்கும் வரைக்கும் அந்த சோதனைக்குள்ளே தான் இருந்தான். கத்தியை ஓங்கும் வரைக்கும் அவன் ஒரு சோதனையின் உச்ச கட்டத்திலே எல்லையிலே கடந்து போன போது தான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அப்ரஹாமே, அப்ரஹாமே, உன் ஏக புத்திரன் என்றும் சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ அவனை ஒப்புக் கொடுத்தபடியினால் இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய மனநிலையை அற்புதமாக கண்டுபிடிக்கிறார். உன் புத்திரன், உன் சுதன் என்று ஆரம்பத்திலே சொன்னவர் பலிபீடத்திலே வைத்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரன் என்று பாராமல், உன் சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ இப்பொழுது பிள்ளையின் மேலிருந்த அனைத்து சந்தோஷத்தை விட, மனதின் வாஞ்சையை விட முழுமையாக நீ எனக்கென்று அர்ப்பணித்து விட்டாய். இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது சொன்ன இடத்தை பார்க்கின்றான். அங்கே ஒரு ஆட்டுக்கடா ஒன்று தன்னுடைய கொம்புகள் முள்ளிலே அந்த புதரிலே சிக்கி கொண்டு கிடக்கிறது. அதை எடுத்து அவன் பலி செலுத்துகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்காக நாம் இன்றைக்கு எல்லாம் என்ன கொடுக்கிறோமோ அதையெல்லாம் அவர் திரும்ப கொடுக்க வல்லவர். இன்றைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு பைசா கொடுத்தாலும், பத்தில் ஒன்றை கொடுத்தாலும், உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்தாலும், உங்கள் வாழ்க்கையின் நேரத்தை ஒப்புக் கொடுத்தாலும், உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாலும், ஆண்டவர் விரும்புகிற என்னென்ன காரியங்களை கேட்கிறாரோ அவைகளையெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதையும் இழந்தவர்களாக இருக்க மாட்டீர்கள், நஷ்டப்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனையாக வேதனையாக தெரியாது. அப்படி கிறிஸ்துவுக்காக கொடுத்த நீங்கள், இழந்த நீங்கள், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பல நன்மைகளை உங்களுக்காக தயார் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு பிரச்சனையின் உச்சக்கட்டத்திலோ, சோதனை வேதனையின் உச்சக்கட்டத்திலோ இருக்கலாம். என்ன சோதனையானாலும் சரி, பணப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மனப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஏதோ வியாதி போராட்டம், அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டியது இன்னும் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். என்ன சோதனை வேதனையாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சந்திக்கிற தேவன் யெகோவாயீரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தில் உங்கள் தேவை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒத்தாசை வரும் பர்வதத்தில் அனைத்தும் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் இழந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உதவி செய்ய போதுமானவராய் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. மூன்றாவதாக, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:12 நாம் வாசிக்கலாம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும், பானையில் ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றால் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே கொஞ்ச மாவும் கொஞ்ச எண்ணெயும் வைத்து கொண்டு மரண சோதனையில் அகப்பட்ட சாரிபாத் விதவைக்கு ஒரு ஜபத்தினால் அவை குறையாதிருக்கும்படி உதவி செய்ய எலியாவை கர்த்தர் இங்கே அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, இந்த விதவை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கொஞ்ச எண்ணெயும் கொஞ்ச மாவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு பஞ்ச காலத்தின் கொடிய தரித்திரத்திலே அவள் அகப்பட்டிருக்கின்றாள். ஒரு முறை மட்டும் சாப்பிடுவதற்கு உணவு இருக்கின்றது. அவளிடத்தில் இருந்ததெல்லாம் செலவழிந்து போய்விட்டது. இதை சாப்பிட்டு முடித்துவிட்டால் இனி வாழ்வதற்கு உணவு இல்லை, ஆகாரம் இல்லை.
இனி வாழ முடியாது என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளும் நினைவுக்குள்ளும் அவள் வந்துவிட்டாள். அப்படியானால் இதுதான் நமக்கு கடைசி உணவாக இருக்க வேண்டும், இதுதான் கடைசி வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும், இத்தோடு முடித்து கொள்ள வேண்டும் என்று அவள் இந்த இடத்திலே தீர்மானிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் இந்த இடத்திலே என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், கொஞ்ச மாவும் கொஞ்ச எண்ணெயும் இருக்கிறபடியினால் இரண்டு அடைகளை சுட்டு சாப்பிட்டு விட்டு சாக வேண்டும் என்று சொல்லுவதினால் இவள் செத்துப்போக முடியாது. அதை சாப்பிட்டு விட்டு இன்னும் சில நாட்கள் உயிர் வாழலாம், ஆனால் இதை சாப்பிட்டு முடித்து விட்டு நாங்கள் செத்து போக வேண்டும் என்று அவள் சொல்லுவதினால் நான் நினைக்கிறேன் அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த மாவுக்குள்ளே விஷத்தை இவள் கலந்திருப்பாள் என்று சொல்லி. ஏனென்றால் அப்படி கலந்திருந்தால்தான் சாப்பிட்ட உடனே மூச்செல்லாம் அடங்கி போகும், ஜீவன் போய்விடும். அப்படியானால் வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு கடைசி கட்டத்துக்குள்ளே அவள் வந்துவிட்டாள். பாருங்கள், இன்றைக்கும் இந்த நாட்களிலே எத்தனையோ பேர் மன அழுத்தத்தினாலே மரித்து போயிருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் செத்து போயிருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் மன சோர்வினாலே அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்திருக்கின்றார்கள். இப்படி பஞ்ச காலத்தில் இவள் இனி பிழைக்க முடியாது என்ற நிலவரத்தில்தான் இவள் இந்த சூழ்நிலையை எடுத்திருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் இப்படிப்பட்ட கடைசி ஆகாரம் இருக்கிற நேரத்தில் கடைசியாய் தன் வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மரண சோதனையின் உச்சக்கட்டத்தில் வந்த அவளை சந்திக்க ஆண்டவர் எலியாவை அனுப்புகின்றார். நம்முடைய தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். காகத்தை கொண்டு இங்கே எலியாவை போஷித்த தேவன் இப்பொழுது அந்த சாரிபாத் விதவையை கொண்டு எலியாவை போஷிக்க வேண்டும் என்பதற்காக அந்த விதவையையும் காப்பாற்ற வேண்டும், அந்த விதவையின் வீட்டாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவளுக்கு உதவி செய்வதற்காக எலியாவின் ஜபத்தினாலே, எலியாவின் விண்ணப்பத்தினாலே, எலியாவின் ஆசீர்வாதத்தினாலே அவள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகின்றார். எலியா கேட்கின்றார், முதல் அடையை எனக்கு கொடு என்று சொன்ன பொழுது அவள் முதல் அடையை கொடுக்கின்றாள். அவர் சாப்பிட்டு விட்டு ஆசீர்வதிக்க இப்பொழுது அந்த உணவு, அதில் சாபம் இருந்தாலும் அதிலே சாவு இருந்தாலும் அந்த உணவு ஆசீர்வதிக்கப்பட்ட உணவாக அவளுக்கு இருக்கின்றது, அவள் பிள்ளைக்கு இருக்கின்றது, அவளுடைய குடும்பத்தாருக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட உணவாக இருக்கின்றது. அந்த இடத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் உணவை உட்கொண்டு பிழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். எது வரைக்கும்? பஞ்சத்தின் கடைசி வரைக்கும். அவர்களுடைய ஜீவன் பஞ்சத்தின் கடைசி வரைக்கும் பிழைத்து கொண்டே இருக்கிறது. மேலும் அவர்களுடைய ஜீவன் பிழைத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி உணவு இதுதான், கடைசி வாழ்க்கை இதுதான் என்று அவர்களுடைய தீர்மானமும் திட்டமும் ஆரம்பத்தில் இருந்தது. இப்பொழுது ஆனால் பஞ்ச காலத்தின் கடைசி முடிவு வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உணவும் குறையவில்லை, அவர்கள் ஜீவனும் போகவில்லை. உணவும் பெருகி கொண்டிருந்தது, அவர்கள் ஜீவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, கொஞ்ச நாட்களில் அவன் மகன் வியாதிப்பட்டு மரணத்தில் விழுந்தபோது கூட எலியா அந்த பிள்ளை இடத்திலே சென்றபோது அவள் சொல்லுகிறாள், தேவனுடைய மனுஷனே, என் அக்கிரமத்தை நினைக்க நீர் வந்தீரா? நான் யோசிக்கிறேன், அவள் அதிலே ஏதோ ஒரு விஷத்தை கலந்திருப்பதினால் அந்த அக்கிரமந்தானா என்று சொல்லி அவள் யோசித்து தன் பாவத்தை கூட அறிக்கை செய்கின்றாள். அந்த பிள்ளையும் பிழைக்கின்றான். அப்படியானால் வாழ்க்கை முடிந்து போகும், இந்த கடைசி உணவோடு என்று சொல்லி நினைத்த அவளை பஞ்சமெல்லாம் தீரும் வரைக்கும் போஷித்து அவள் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டுமோ, அவன் பிள்ளை எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டுமோ அத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் வாழ வைத்தவர் நம்முடைய தேவன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையின் நிமித்தமாகவும் நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் போதும் என்ற நிலவரத்துக்குள்ளே உங்களை தேவன் கொண்டு வராமல், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி, நீ இன்னும் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி
உன்னை முன்னேற்ற பாதையிலே நடத்துவதற்கு உதவி செய்ய, ஒத்தாசை பண்ண, உனக்கு கரங்கொடுக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 60:11 நாம் வாசிப்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா. தேவன்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இக்கட்டு என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய உதவி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இக்கட்டு. பிரியமானவர்களே, அங்கே பேதுரு இயேசு கிறிஸ்து வா என்று சொன்ன உடனே படகிலிருந்து கடல் தண்ணீரில் நடந்து போகிறான். அவர் முகத்தை பார்த்து போகிறான். இப்பொழுது பேரலை எழும்பி வந்த பொழுது அதை பார்த்தான், தண்ணீருக்குள் அமிழ்ந்தான். ஐயோ, அமிழ்ந்து போகிறேன், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிட்டான். உதவிக்காக ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டினார். தம்முடைய கரத்தினால் அவனை பிடித்தார். தம்முடைய கரத்தினால் அவனை தூக்கினார். தம்மோடு கூட வெற்றியாய் நடக்க பண்ணினார். இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய உதவி பெரிதாக இருந்தது. 11 சீசர்களும் அந்த படகிலே இருந்தால் கூட அவன் மூழ்கி கொண்டிருக்கிறதை பார்த்தார்களே தவிர அவர்களால் வந்து தூக்கிவிட முடியவில்லை. இன்றைக்கு மனிதர்கள் இப்படிதான் இக்கட்டில் நம்முடைய பிரச்சனையை வாட்ஸ்அப்பில் அவர்கள் கேமராவில் படம் எடுத்து கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள், உதவி செய்ய முன் வரமாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ உதவி செய்கிறவர். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள், நம்முடைய குடும்பம் பின்புலத்திலே நமக்கு இருந்தாலும் அவர்கள் பயம் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவர்கள் நம்முடைய தோல்வியைத்தான் பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ அப்படி அல்ல. நமக்கு உதவி செய்து நம்மை தூக்கிவிட அவர் இன்றைக்கு வல்லவராக இருக்கின்றார். எனவே உங்களுக்கு பின்னாலே மனிதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வரவேண்டிய உதவி அவரிடத்திலிருந்தே வர வேண்டும் என்று சொன்னால் அவரை அல்லாமல் வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர் உதவி செய்ய வல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு ஜெப உதவி தேவைப்பட்டது. அவர் 40 உபவாசம் இருந்தார் வனாந்தரத்திலே. அங்கே தேவதூதர்கள் பணிவிடை செய்தார்கள். கெஸ்தமனே தோட்டத்தில் 3 ஜெபித்தார். அப்பொழுது ஜெப உதவிக்காக ஜெபத்தில் தன்னை தாங்கும்படி சீசர்களிடத்தில் சொன்னார். சீசர்கள் வெளியே 9 தூங்கினார்கள். விசேஷித்து ஜெப பயிற்சி பெற்ற பேதுரு, யோவான், யாக்கோபு 3 தூங்கினார்கள். 1 விழித்திருக்க கூடாதா என்று அவர்களிடத்திலே கதறினார். அவர் பிதாவின் நோக்கத்தின் திட்டத்தையும் நிறைவேற்றுவதில் மும்முரமாக ஜபித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஜப பங்காளர்களை அவர் தேடும் பொழுது இல்லை. இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே அவரை பலப்படுத்த தேவனே ஒரு தூதனை அனுப்பி அவரை தேற்றினார். பிரியமானவர்களே, நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு முன்னே செல்லும் பொழுது உங்களுக்கு உதவி செய்ய, அல்லது உங்களை ஜபத்தில் தாங்க, அல்லது உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்க மனிதர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், எதிர்பார்ப்போர் வராத பட்சத்தில் தேவன் தம்முடைய தூதனையே அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கின்றார். இக்கட்டு நேரத்தில் தேவன் கிறிஸ்துவுக்கு தம்முடைய தூதனை அனுப்பி உதவி செய்தவர் உங்களுக்கும் இக்கட்டில் உதவி செய்வார்.